ஃபார் எக்ஸாம்பிள் 8.9 8.9 ரொம்ப ஈஸியான சம் தான். போன தடவை செஞ்சால் அதே மாடல் தான். ஜஸ்ட் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும்னா நமக்கு ஹைபாட்னி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். அதாவது எனி டூ சைடை ஸ்கொயர்டு பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் தேர்ட் சைடு ஸ்கொயர்டுக்கு ஈக்குவலாக இருந்தால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு தெரியும். ஸோ தட் யூஆர் கிவன் த கொஸ்டின் வெக்டர் ஓஏ ஓபி ஓசி. இந்த மூணு கொஸ்டின் வெக்டர் வச்சுட்டு நம்ம என்னென்ன சைடு கண்டுபிடிக்கிறோம், சைடு ஏபி தென் பிசி தென் சிஏ, இந்த மூணு சைடு கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏபி எப்படி கண்டுபிடிக்கணும், ஓபி மைனஸ் ஓஏ இதெல்லாமே ப்ரீவியஸாகவே பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது மாடுலஸ் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே என்ன டவுட் வரும்னா, ஏபிக்கு அப்புறம் எதனால் மாடுலஸ் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, மாடுலஸ் வேல்யூ இருந்தால் தான் இது இந்த மாடுலஸும் இதுவும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஏபி கிடைக்கும். வி நீட் சிம்பிளி ஏபி, மேக்னிடியூடு வேல்யூ வேணும். அதனால் இந்த வெக்டரு இதெல்லாம் கேன்சல் ஆகணும்னா மாடுலஸ் வேல்யூ எடுக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி வெக்டர் ஏன் இருக்குது, இந்த வெக்டர் நொட்டேஷன் போகணும் அப்படின்னா உடனே அதுக்கு நம்ம என்ன எடுத்துடணும், மாடுலஸ் எடுத்துட்டீங்கன்னா வெறும் ஏ அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த மாடுலஸ் போடுறப்போ இதில் இதனுடைய மேக்னிடியூடு வேல்யூ மட்டும்தான் நம்ம அவுட்டரில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ சின்ஸ் வி நீடு ஒன்லி மேக்னிடியூடு, என்னளவு என்னளவு மட்டும் தேவை அப்படிங்கிறனால இந்த மாதிரி மாடுலஸ் எடுத்துகிட்டு இதே ப்ரொசீஜரை பிசி தென் சிஏ இதுக்கெல்லாமே போடுறோம். அப்போ ஏபி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் திஸ் அப்படின்னா வாட் இஸ் ஏபி ஸ்கொயர், அந்த ரூட் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ தட் யூஆர் கெட்டிங் 98. 98 ஈக்குவல் டு நத்திங் பட் சிஏ ஸ்கொயர், ஏன்னா மாடல் சிஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 98, தேர் ஃபோர் சிஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 98. ஸோ சின்ஸ் இதனுடைய இந்த மாதிரி வந்ததுன்னா இது வந்து பை பித்தாகரஸ் தியரம் இல்லையா, தேர் ஃபோர் இதுபடி நமக்கு இந்த கிவன் பாயிண்ட் ஃபார்ம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி.